ஹாய் கைஸ், நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போற டிராமாவோட பேரு மை லவ் ஃப்ரம் த ஸ்டார். இது ஒரு கொரியன் டிராமா, 2013ல ரிலீஸ் ஆனது. டோட்டல் 21 எபிசோட்ஸ் இருக்கு. ஃபேண்டசி, ரொமான்ஸ், காமெடினு எல்லாமே இருக்கும். ஸ்டோரி லைன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்டார்டிங்ல டிராமா பாக்குறதுக்கு லெஜண்ட் ஆஃப் தி ப்ளூ சீ மாதிரியே இருக்குன்னு நினைக்காதீங்க. போக போக ஸ்டோரி டிஃபரெண்டா இருக்கும். டெய்லி 2 எபிசோட்ஸ் அப்லோட் ஆகும், அதனால வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. மைகேர்ள் டிராமா நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போற டிராமாஸ்ல ஒன்னா கம்பைன் பண்ணி பாத்துடலாம். மை லவ் ஃப்ரம் த ஸ்டார் டிராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள போயிடலாம். எப்பவுமே டிராமா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்ல ஏன்ஷியன் டைம் தான் காட்டுறாங்க. ஸ்பேஸ்ல இருந்து பூமிக்குள்ளார ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் ரொம்பவே வேகமா டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கு. அந்த ஸ்பேஸ்ஷிப் பூமிக்குள்ளார என்டர் ஆன உடனே அதை சுத்தி ஒரே சத்தமா இருக்கு. என்னமோ புயல் காத்து வர்ற மாதிரி இடி மின்னலா இருக்கு. கொஞ்ச நேரத்துல இந்த ஸ்பேஸ்ஷிப்பும் காணாம போயிடுது. இப்ப ஒரு மலைக்கு பக்கத்துல நிறைய பேர் அங்க இருக்கிற ஒரு பொண்ணை பல்லாக்கில வச்சு தூக்கிட்டு போறாங்க. ஆனா அந்த பொண்ணை பாக்குறதுக்கும் சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க, சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் தெரியல. வெளியே இருக்க ஒரு வயசு நிலடி இன்னொருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த பொண்ணுடைய நிலைமை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்ளோ சின்ன வயசுல அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி விடோ ஆகிட்டாங்க. இவங்களுக்கு எப்படியும் 15 வயசு தான் இருக்கும். இதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லா தனியா தான் இருக்கணும். அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்க சரியா கூட பாத்துருக்க மாட்டாங்க, இதெல்லாம் என்னதான் ரூல்ஸ் அப்படின்னு அவங்க ரூல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும் போது அங்கேயும் திடீர்னு பயங்கரமா புயல் காத்து வீச ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஸ்பேஸ்ஷிப் அங்க வந்திருக்கு. அது அந்த இடத்துல லேண்ட் ஆகுறதுனால அதுல இருந்து வர ஸ்பீடான காத்துனால அங்க நடந்து வந்துட்டு இருந்தவங்க எல்லாம் ஒழுங்கா ஒரு இடத்துல நிக்க முடியாம பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சின்ன பொண்ணை உட்கார வச்சு பல்லாக்கு தூக்கிட்டு வந்தவங்களும் அது பயந்து போய் விட்டுறாங்க. அந்த பல்லாக்கும் பறந்து போய் மலையில இருந்து கீழே விழற மாதிரி நின்னுட்டு இருக்கு. அது கரெக்டா பேலன்ஸ் இல்லாம கீழே விழ போகும்போது உள்ளார இருக்கிற அந்த பொண்ணும் அழுதுட்டேன்னு யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லி எவ்வளவு கத்தி பாக்குறான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய கண்ட்ரோல் இல்லாம அடிச்ச காத்துக்கு மரத்தை புடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த இடமே ஃப்ரீஸ் ஆகுது. இவ்வளவு நேரம் அழுது ஃபீல் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணு, இந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருந்த எல்லாருமே ஒரு செல மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. வெறும் ஹியூமன்ஸ் மட்டும் இல்ல, மொத்த இடமும் ஃப்ரீஸ் ஆகி இருக்கு. அப்ப ஃபுல்லா பிளாக் கலர் காஸ்டியூமோட ஒரே ஒரு ஆள் மட்டும் தனியா நடந்து வந்துட்டு இருக்கான். டைம் ஃப்ரீஸ் ஆகிருந்தாலும் இவனை கொன்னு ஆகிற மாதிரி தெரியல. அசல்ட்டா நடந்து வந்து அந்த பல்லாக்குல இருக்கிற அந்த பொண்ணை காப்பாத்தி விட்டுறான். இவ்வளவு நேரமா ஃப்ரீஸ் ஆகிருந்த எல்லாமே மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துருது. உள்ள இருக்க அந்த பொண்ணுக்கு கையை கொடுத்து அவங்களை சேஃபாவும் இறக்கி விட்டுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா பிரசன்ட் லைஃப்ல காட்டுறாங்க. எனக்கு சொந்தமான நிறைய பேர் இருக்காங்க.
பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க சோசியல் மீடியால ட்வீட் பண்றதை நிறுத்துங்க அப்படின்னு சிஓ சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் என்னால முடியாது அப்படின்னு திமிர பதில் சொல்றாங்க. ஏன் உங்களால முடியாது சொல்ல முடியுமான்னு சிஓ கேக்கும் போது நம்ம ஹீரோயின், மிஸ்டர் பார்க் எனக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காரு, ஜப்பான்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் செட் ஆகி இருக்கான், என்ன ஷிப்ட் ஆக சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காரு, உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நான் அந்த ப்ராஜெக்டோட கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணட்டுமா அப்படின்னு மறுபடியும் திமிரா கேட்க சிஓ பயந்து போய், இல்ல இல்ல வேணாம், உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க, இப்ப நீங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம், நீங்க இப்ப புதுசா போயிருக்கிற வீட்டுக்கு உங்களுடைய திங்ஸ் எல்லாமே ஷிஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா காலேஜ்ல நம்ம மின் இதே காலேஜ்ல தான் ஒரு ப்ரொஃபசர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க அவர் கூடவே ஒர்க் பண்ற ரெண்டு கோஒர்க்கர்ஸ் ட்வீட் பண்ணிருக்காங்கல்ல நம்ம ஹீரோயின், அந்த நியூஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் திடீர்னு வந்து, உங்க எல்லாருக்குமே கெட் டுகெதர் ஞாபகம் இருக்குல்ல, எல்லாருமே வரீங்க தானே அப்படின்னு கேக்குறாரு. மின் அந்த ரெஸ்பான்ஸும் தராம அவருடைய ஒர்க் போய் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த ஆள் மறுபடியும் வந்து மின் கிட்ட, மின் கெட் டுகெதருக்கு நீங்க வருவீங்க இல்லன்னு சொல்லி கேட்க அவரும், இல்ல இப்ப என்னால கண்டிப்பா வர முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க இந்த இடத்துல ஜாயின் பண்ணதுல இருந்து நாங்களும் உங்களை நிறைய டைம் பார்ட்டி கூப்பிட்டு பாத்துட்டோம், நீங்க வர்ற மாதிரியே தெரியல, உங்க நேம் என்னன்னு கூட இப்ப வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே நம்ம மின் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோயின் கார்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது அவங்களுடைய மேனேஜர் உங்ககிட்ட பேசிட்டே வராரு, மேம் உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் டிலீட் பண்ணிடலாமா, பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும், எதுக்கு டிலீட் பண்றீங்க, அதுல 20,000 ஃபாலோவர்ஸ் எனக்கு இருக்காங்க, அதெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்ல அந்த மேனேஜரும் கடுப்பாகி, மேம் உங்களுக்கு 20,000 ஃபாலோவர்ஸ் முன்னாடி இருந்திருக்கலாம், ஆனா இப்ப கண்டிப்பா அதுல நிறைய பேர் உங்களுடைய ஹேட்டர்ஸ் மாறி இருப்பாங்க, ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பீசா வச்சு ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையாகி இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனை முடிவுக்கே வரல, அது என்ன கதைனா கார்லிக் பீசா வாங்கி இருப்பாங்க, கார்லிக் பீசால எதுக்கு கார்லிக் ஸ்மெல் வருதுன்னு கேட்டிருப்பாங்க, அத தெரியாம சோசியல் மீடியால ட்வீட் வேற பண்ணி விட்டுருப்பாங்க, மேம் நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறது வச்சு உங்களை எல்லாருமே ஃபன் பண்றாங்க, உங்க கூட கனெக்ட் ஆகாம இருக்கிற ஆளுங்க உங்களுடைய ஃபேன்ஸாவே இருக்க மாட்டாங்க, உங்க கூட கனெக்ட் ஆனவங்க எல்லாருமே உங்களை கொஞ்சமாவது மதிப்பாங்க, இப்படி எல்லாம் மேனேஜர் அட்வைஸ் பண்ணிட்டே வர நம்ம ஹீரோயின் கடுப்பாகி, பாட்டில் எடுத்து உன்னுடைய தலையில ஒரு தட்டு தட்டி ஒழுங்கா வண்டியை மட்டும் ஓட்டு, யார் என்ன என்ன சொல்றாங்கன்றத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல அப்படின்னு கெத்தா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் மூணு பேருமே ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. ஆக்சுவலா இந்த அபார்ட்மெண்ட்ல தான் நம்ம ஹீரோயினும் ஸ்டே பண்ண போறாங்க. அவங்க காரை விட்டு இறங்கி தனியா நடந்து போக ஆரம்பிக்கும் போது மேனேஜரும் அசிஸ்டன்ட்டும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் பதிலுக்கு, நீங்க ரெண்டு பேருமே என்ன தனியா கூட விட மாட்டீங்களா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, என்ன எதுக்கு ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும் போது மேனேஜரும், மேம் இப்ப வரைக்கும் உங்களுடைய அபார்ட்மெண்ட் ரூம் நம்பர் கூட உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், நான் ஏதோ ரெண்டு டைம் ட்வீட் தப்பா பண்ணிட்டேன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா என்ன, 2301 தானே நம்பர் அப்படின்னு கேட்க மேனேஜரும், என்ன இருந்தாலும் உங்களை தனியா நம்பி அனுப்புறது கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கத்திட்டு போயிருக்காங்க. அந்த இடத்தை விட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு போன அப்புறம் அசிஸ்டன்ட்டும் மேனேஜரும் பேசிக்கிறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி இருக்கும் போது லிப்ட்ல இவங்க கிட்ட ஒருத்தவங்க மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிருக்கான், அவனை நல்லா போட்டு அடிச்சு புரட்டி எடுத்து 8 வாரம் அந்த ஆள் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்தான், எனக்கு மேம பத்தி கொஞ்சம் கூட பயம் இல்ல, ஆனா இவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி உதவங்கன மாதிரி இப்ப யார் வாங்க போறாங்களோ எனக்கு அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு அப்படின்னு மேனேஜர் ரொம்ப ஃபீல் பண்ணி அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப அபார்ட்மெண்ட் குள்ள நம்ம ஹீரோயின் லிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம மின்னவங்க தான் வந்து வெயிட் பண்றாரு, ரெண்டு பேருமே லிப்டுக்குள்ளாரையும் போறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க போக வேண்டிய ஃபுளோர் நம்பரை பிரஸ் பண்ணிட்டாங்க, ஆனா மின் ஒண்ணுமே பண்ணாம சைலண்டா இருக்கிறத பாத்துட்டு, போன டைமே உங்களை ஒருத்தன் ஃபாலோ பண்ணி தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துருப்பான்ல, அப்படிதான் மின்னு ஏதோ ட்ரை பண்றான்னு சொல்லி அவங்க கிட்ட கிராஸ் க்வெஸ்சன் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீ எந்த பட்டனுமே பிரஸ் பண்ணாம நான் எங்க போறனோ அங்கேயே வந்துட்டு இருக்க, அப்ப நீ எந்த ஃபுளோருக்கு போறதுக்காக இந்த இடத்துக்கு வரல, எனக்கு புரிஞ்சிருச்சு, என்னுடைய பேரு தான் சாங்கி, எத்தனை நாளா நீ ஃபாலோ பண்ணிட்டே இருக்க, என்னுடைய புது வீட்டை எப்படி கண்டுபிடிச்ச, உனக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லி என்னுடைய ஆட்டோகிராஃபா இல்ல என் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கணுமா அப்படின்னு ஓவர் திமரா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாம சைலண்டா இருக்கான். என்ன நீ பதில் பேச மாட்டேற, நீ பாக்க என்ன விட சின்ன பையனா இருக்கு, எங்க இருக்க, இப்ப பண்ணிட்டு இருக்கிற இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு உன்னுடைய ஸ்டடீஸ்ல போய் போக்கஸ் பண்ணலாம்ல, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின் பயங்கரமா பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த லிப்டோட டோர் ஓபன் ஆகுது, நம்ம ஹீரோ வெளியே வந்துடுறான், அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயின் கத்திட்டே வராங்க, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்ன கொஞ்சம் கூட மதிக்காம என்னுடைய வீட்டுக்கே போயிட்டு இருக்க அப்படின்னு மின் கூடவே நம்ம ஹீரோயின் போன அவங்க ஸ்டே பண்ணி இருக்கிற அந்த ரூம்க்கு பக்கத்து ரூம்ல தான் மின் இருக்கான், அதாவது ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து பிளாட்ல இருக்காங்க. அந்த டோர் ஓபன் பண்றதுக்காக நம்ம மின் போய் பாஸ்வேர்டு போடும் போதுதான் ஹீரோயின் தெரியுது, இதுதான் உங்க வீடா, அப்ப நம்ம ரெண்டு பேருமே நெய்பர்ஸ் சொல்லுங்க, நான் உங்க பக்கத்து பிளாட்ல தான் இருக்கேன், நம்பர் 2301, உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு, யாருன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க மின்னும், யாரு உன்னை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமா, நான் பாஸ்வேர்டு போட வேண்டியது இருக்குது, நீங்க கொஞ்சம் போறீங்களான்னு சொல்லி ஹீரோயின பார்த்து கேட்க சாரி அப்படின்றதே ஒரு டிஃபரெண்டான ஸ்லாங்ல சொல்றாங்க. மின் அவனுடைய பிளாட்க்கு போயிட்டு போற அங்கே நின்னுட்டு நம்ம ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, இவனுக்கு உண்மையாவே நம்ம யாருன்னு தெரியலையா, ஒருவேளை நார்த் கொரியால இருந்து வந்திருப்பானோ இல்ல ஏலியனா இருப்பானோ அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஹீரோனுடைய அம்மாவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த டிராமால ஹீரோனுடைய அம்மா யாருன்னு தெரியுதா, தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம ஹீரோனுடைய அம்மா அவங்களுடைய பொண்ணை பத்தியே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா அவங்க பேசிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்த அங்க இருக்கிற லேடிஸும், நம்ம எல்லாருடைய குழந்தைங்களும் ஆக்டிங்காக போனாங்க, ஆனா இப்ப வரைக்கும் அவங்க பொண்ணு சாங்கி அப்புறம் செமி இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் அந்த ஃபீல்ட்ல சரியா இருக்காங்க, இப்படிதான் அங்க இருக்கிற லேடிஸ் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அந்த செமி ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், உங்க பொண்ணுக்கு ஏதோ ஒரு டிராமால புதுசா ஆக்ட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல நம்ம ஹீரோனுடைய அம்மா, ஆமா அந்த டைரக்டர் தான் என்னுடைய பொண்ணு ஆக்ட் பண்றதுக்காக கேட்டாரு, அதுல உங்க பொண்ணு செமி வந்து ஆக்ட் பண்றா அப்படின்னு சொல்ல அவங்களுடைய அம்மா செமியை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியா, இதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் செமியுடைய அம்மாவை பார்க்கும் போது அவங்களும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுட்டே இருக்காங்க. ஹீரோனுடைய அம்மா செமியனுடைய பொண்ணு கூட ஒரு ஃப்ரெண்ட் ரோல் ஆக்ட் பண்ண போறா,
மெயின் லீட் செமி இல்லன்றதுனால உங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வந்திருக்காது. அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் பேசிட்டு இருக்காங்க. செமியோட அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏதாவது பேசி டாபிக்கை சேஞ்ச் பண்ணணும்ன்றதுக்காக உங்க பொண்ணு வேற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்களே, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுடைய அம்மாவுக்கு இப்பதான் தெரியுது. என்னதான் வேற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காளா அப்படின்னு கேட்க, அப்ப வேணும்னே செமியோடைய அம்மா உங்க பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்றது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கிண்டல் பண்ணிடுறாங்க. அப்படிலாம் லைனுடைய பொண்ணு எங்க போயிருக்கான்றது எனக்கு தெரியும், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லி ரோட்ல போய் நின்னு ஹீரோனுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கன்ற விஷயத்தை எங்கிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ண மாட்டியா, நீ வேற ஒரு பிளாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி இருக்கன்ற விஷயம் வேற யாரோ சொல்லிதான் எனக்கு தெரியுது, ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினும், நீங்க தானே உங்களுடைய நம்பருக்கு கால் பண்ண வேணாம்னு சொன்னீங்க. அதான் நான் பண்ணல, நீங்க சொல்ற பேசினா எப்ப கேட்காம இருந்திருக்கேன், நீங்க என்கிட்ட இப்ப வரைக்கும் எவ்வளவு பணம் வாங்கிருக்கீங்க, நீங்க கேட்கும் போதுல நான் தரல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனுடைய அம்மா கடுப்பாகி, உனக்கு வேணும்னா சொல்லு, நான் உங்ககிட்ட இருந்து வாங்கியிருந்த எல்லா பணத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடுறேன், ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடவே கூடாது, உனக்கு ஆக்டிங் சுத்தமா வராது, உனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னா எல்லாமே என்னாலதான், நீ பாக்குறதுக்கு அழகா இருக்க ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்க இதுக்கெல்லாம் யார் காரணம், நான் தான் அவங்கள பத்தி அவங்களே சொல்ல, ஹீரோயினும் நான் ஒன்னும் பாக்குறதுக்கு உங்களை மாதிரி எல்லாம் இல்ல, நான் என்னுடைய அப்பா மாதிரி இருக்கேன் அப்படின்னு சமாளிக்க ட்ரை பண்றாங்க. ஹீரோனுடைய அம்மா சும்மா விடாம, யார் சொன்ன நீ பாக்குறதுக்கு உன்னுடைய அப்பா மாதிரி இருக்கான்னு, அவர் அந்த அளவுக்கு நல்லா இருக்க மாட்டாரு, சுமாரா தான் இருப்பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எதுக்காக அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு, உங்களுக்கு மேரேஜ் ஆன அப்புறம் ஒரு போட்டு நல்லா டார்ச்சர் பண்ணி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணி பேசிட்டே இருக்கும் போது அவங்களுடைய அம்மா, உனக்கு என்ன தெரியும், நான் சொல்றத மட்டும் கேளு, இப்ப எனக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படுது அதனால நீ அனுப்பிவிடு, அப்படியே உன்னுடைய பிரதர் யூனுக்கும் கால் பண்ண ரெண்டு நாளா வீட்டுக்கு வரவே இல்ல, இப்படிலாம் பேசி முடிச்சுட்டு ஹீரோனுடைய அம்மா போனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்களுடைய அப்பா தான் ரொம்ப பிடிக்கும், அவங்க அப்படியே அவங்களுடைய பிரதர் பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த யூன் எங்க போயிருக்கான், ஒருவேளை மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டானா அப்படின்னு அவங்களுடைய பிரதருக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க, அவன் போன் அட்டன் பண்ணவே மாட்டான், அப்படி என்ன இன்ட்ரெஸ்டா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா கேம் விளையாடிட்டு இருக்கான், அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தானே. இப்ப நைட் டைம் அபார்ட்மெண்ட்ல நம்ம ஹீரோ மென் தூங்கலான்னு போகும்போது டேப்ல இருந்து தண்ணி சொட்டுற சவுண்ட் அவனை கேட்டுட்டே இருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு சின்ன விஷயத்தை கூட அவனால போக்கஸ்டா கேட்க முடியும். சரின்னு அதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் தூங்கலான்னு சொல்லி ரூம்க்கு போனா, பக்கத்து பிளாட்ல இருக்கிற நம்ம ஹீரோயின் பாட்டு பாடிட்டு இருக்காங்க, அந்த சவுண்ட் எல்லாமே உனக்கு நல்லா கேக்குது, சரி பாட்டு பாடி முடிச்சிருவான்னு சொல்லி இவன் வெயிட் பண்ணி பாக்குறான், ஆனா அங்க ஒண்ணு முடியற மாதிரி தெரியல. நேர ஹீரோனுடைய ரூம் டோரை போய் தட்டி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான், அவங்களும் யார் வந்திருக்கான்னு சொல்லி எட்டி பாத்துட்டு, நீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப என்ன டைம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி மின் கேக்க, ஆ தெரியுமே 10 மணிக்கு மேல ஆகுது அப்படின்னு கேஷுவலா பதில் சொல்றாங்க. மின் டென்ஷன் ஆயிடுறான், உங்களுக்கு காமன் சென்ஸ்னு ஏதாவது இருக்கா, அப்படி இருந்தா இந்த டைம்ல சவுண்டா பாட்டு பாடிட்டு இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ என்ன, நான் பாட்டு பாடிட்டு இருந்தது உங்களுக்கு கேட்டுடுச்சா, இந்த பிளாட்டுக்கு நான் வரும்போது இங்க இருக்கிற வால் எல்லாம் சவுண்ட் ப்ரூஃப், என்னதான் உள்ள சத்தம் போட்டாலும் வெளியே கேட்காதுன்னு சொன்னாங்க, அதை நம்பி நானும் கொஞ்சம் சத்தமா பாடிட்டேன், சாரி. இவங்க பண்ணிட்டு இருக்கிற டார்ச்சர் எல்லாம் நிறுத்துறதுக்காக நம்ம ஹீரோ மின், நீங்க இதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் போய் உங்களை ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும், நான் உங்க மேல கேஸ் கூட ஃபைல் பண்ண முடியும், பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்டு மிரட்ட, ஹீரோ இன்னும் ஷாக் ஆகி, எதுக்கு பாட்டு பாடினதுக்கு போய் யாராவது ரிப்போர்ட் பண்ணுவாங்களா, இது ஒரு தப்புன்னு கேஸ் ஃபைல் பண்ண போற ரிப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்றீங்க, வந்த உடனே என்ன பார்த்து காமன் சென்ஸ் இல்லையான்னு வேற கேட்டுட்டீங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குறேன் நம்ம மின், இல்ல அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறான், அதுக்குள்ள அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோனே பேச ஆரம்பிச்சிருக்காங்க, எனக்கு தெரியும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு, நான் ஒரு ஸ்டூபிட், நான் எல்லாத்துலயுமே மிஸ்டேக் பண்றேன்னு எல்லாருமே சொல்றீங்க, எல்லாருமே நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணதான் இப்படி சொல்லுவாங்க, ஆனா நீங்க ஆஃப்டர் ஆல் நான் ஒரு பாட்டு பாடினதுக்கு இப்படி சொல்லிருக்கீங்க, இன்னைக்கு எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு தெரியுமா, நான் இதெல்லாம் எப்படிதான் சரி பண்றது, மார்னிங்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் ஒரே ஒரு ஆப்ல தான் சாப்பிட்டுருக்கேன், ஓகே நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல, நீங்க எங்கிட்ட சாரியும் சொல்ல வேணாம் அப்படின்னு டோர் லாக் பண்ணிட்டு உள்ளார போயிடறாங்க. நம்ம ஹீரோ மின் சாரியே ஃபர்ஸ்ட் சொல்ல வரல, ரூம்க்கு போன பிறகு ரொம்பவே எமோஷனலா நம்ம ஹீரோயின் பெட்ல படுத்து அழ ஆரம்பிச்சிடறாங்க, நான் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன், நீங்க எல்லாருமே பெர்ஃபெக்டா இருக்கீங்களா, நீங்க மட்டும் தான் ஸ்மார்ட்டா, நான் பாக்க அழகா இருக்கேன்னு சொல்லி என்ன பிடிக்கணும் சொல்றீங்க, இப்ப நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ண எனக்கு காமன் சென்ஸ் இல்ல, என்ன ஒரு இடியட்னு சொல்றீங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. சரி பாட்டு பாடிட்டு இருந்த ஹீரோயின் தான் நிறுத்தியாச்சு, இப்ப போய் நிம்மதியா தூங்கலான்னு சொல்லி மின் ரூம்குள்ள போனா, ஹீரோயின் அழுது புலம்பிட்டு இருக்கிறதுல அவருடைய காதல விழுந்துட்டு இருக்கு, அவர் ஒரு ஏலியன், அதனால அவருடைய ஹியரிங் எபிலிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கும், நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ரூம்ல ஸ்லோவா பேசுற விஷயங்களை கூட மின்னுடைய காதல கணீர்னு சத்தமா கேக்கும், நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்கிறது நிறுத்துற மாதிரி தெரியல, இவனும் இதுக்கப்புறம் எங்க தூங்குறது அப்படின்னு அவனுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு ரூம்க்கு போறான். அந்த ரூம் ஃபுல்லா ஒரே புக்கை அடுக்கி வச்சிருக்காரு, என்ன விஷயம்னா இந்த இடத்துல இருக்கிற எல்லா டைரியும் நம்ம மின் தான் எழுதி இருக்காரு, ஏன்னா 400 வருஷமா இந்த பூமியில இருக்காருல்ல, அவர் சுத்தி நடக்கிற விஷயங்கள், அவர் புதுசா பாக்குற விஷயங்கள், அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காரு, இப்ப கூட உட்காந்து ஒரு டைரியில ஏதோ ஒன்னு எழுதிட்டு இருக்காரு. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது, இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.